போகிறேன். எங்கள் அம்மா மெத்தட் இல்லை, எங்கள் அம்மா எப்படி சொல்லிக் கொடுத்தாங்களோ அந்த வழிமுறையில் செய்ய போகிறேன். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து சொல்கிறேன். செம்ம டேஸ்ட்டாக இருக்கும், நீங்கள் ட்ரை பண்ணுங்கள். இந்த வீடியோ கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். பயனுள்ள டிப்ஸ் கண்டிப்பாக இருக்குது. இதை நம்ம எப்படி செய்யணுங்கிறத நம்ம இப்போ என்னென்ன தேவையான பொருட்கள் பார்ப்போம். வாங்க வீடியோக்குள் போகலாம். ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். ஒரு 20 பல் பூண்டு எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 4 பச்சை மிளகாய் கீறி வச்சுருக்கேன். சின்ன வெங்காயம் ஒரு 15 எடுத்து வச்சுருக்கேன். மிளகுத்தூள் ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன். ஃபிஷ் குழம்பு மசாலாத்தூள் 1/3 டீஸ்பூன். மல்லித்தூள் 3 டீஸ்பூன். மஞ்சத்தூள் மிளகாத்தூள் 1/4 டீஸ்பூன். வெண்டிக்காய் வந்து சிறிதளவு வச்சுருக்கேன், ஒரு 100 கிராம் வெண்டிக்காய். 3 தக்காளி இந்த மாதிரி சாப் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பில சிறிதளவு. ஒரு 1/2 மணி தேங்காவை நல்லா திக்காக பால் எடுத்து 1 கப் நான் எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1 கப் அளவுக்கு புளி தண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இப்போ அந்த பவுலில் நம்ம தேங்காய் பால் இதில் ஆட் பண்ணிடலாம். அதெல்லாம் மல்லித்தூள் ஆட் பண்ணிக்கலாம். மிளகுத்தூள் ஜீரத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். மீன் குழம்பு மசாலாத்தூள் அதில் ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி ஜூஸ் அதில் ஊற்றிடலாம். புளித்தண்ணியும் அதில் ஊற்றிடலாம். தேவையான அளவு உப்பு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. சிறிதளவு கருவேப்பிலை. இப்போ கடாயில் ஒரு 50 கிராம் ஆயில் ஊற்றிக்கோங்க. எண்ணெய் நல்லா ஹீட் ஆகட்டும். ஹீட் ஆனதுக்கப்புறம் நம்ம சிறிதளவு ஒரு வெந்தயம் 1/2 டீஸ்பூன் போட்டுக்கலாம். வெந்தயம் நல்லா பொரிஞ்சு வரட்டும். இப்போ நம்ம பச்சை மிளகாய் ஆட் பண்ணிக்கலாம். பச்சை மிளகாய் நல்லா வேகட்டும். பச்சை மிளகாய் வெந்ததுக்கப்புறம் நம்ம அதில் சின்ன வெங்காயம் பூண்டு அறுத்து நான் வெங்காயம் எல்லாத்தையும் இதில் மிக்ஸ் பண்ணி நம்ம போட்டுக்கலாம். செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க, கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். நல்லா ஒரு கண்ணாடி பக்கத்தில் வதக்குனாலே போதும், ரொம்ப கருகிற மாதிரி வறுக்க வேணாம். கண்ணாடி பக்கத்தில் வந்தாலே நம்மளுக்கு அது போதுமான, இது கரெக்டாக அந்த அளவுக்கு கரெக்டாக இருக்கும். கண்ணாடி பக்கத்தில் வர வரைக்கும் நம்ம வதக்குங்க. ஒரு 10 நிமிஷமாவது வதக்குங்க, நல்லாயிருக்கும். இப்போ நம்ம அதில் சிறிதளவு கருவேப்பிலை போட்டுடலாம். அதை நல்லா கொஞ்சம் மிக்ஸ் பண்ணிக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் நம்ம எடுத்து வச்சுருந்ததை இதில் ஆட் பண்ணிடலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்குவோம். கொஞ்சம் 10 நிமிஷம் வரைக்கும் கொஞ்சம் வதக்கிக்கோங்க, நல்லாயிருக்கும். பூண்டை நல்லா எண்ணெயிலே வெந்துடணும். சின்னவங்க எண்ணெயிலே வெந்துடும். நல்லா கரெக்டாக பக்குவோம். இதுதான் எண்ணெய் விட்டு வந்துடுச்சு. இப்போ நம்ம மிக்ஸ் பண்ண மசாலா தண்ணியை இது எல்லாத்தையும் ஊற்றிடலாம். இப்போ எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. பாருங்க, அந்த மாதிரி எண்ணெய் மேந்து வருது. எதனால் வருதுன்னா, நம்ம அந்தளவுக்கு வதக்கியிருக்கறனால இந்த மாதிரி வதக்கி விட்டு நம்ம தண்ணி புளி தண்ணி இதெல்லாம் சாறு மசாலா எல்லாம் ஊற்றும் போது எண்ணெய் வந்து வெளியில் வந்துடும். இப்போ நல்லா ஒரு 10-15 நிமிஷமாக நம்ம கொதிக்கணும், மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் ஒரு 15 நிமிஷம் கழிச்சு நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்கள், நல்லா கொதிச்சு வந்துருச்சு. நல்லா எண்ணெயும் பிரிஞ்சு வந்துருக்கு. ரொம்ப திக்காக விட்டிங்கன்னா சாணம் நல்லா இருக்காது. இப்போ நம்ம வெண்டிக்காவும் போட்டுடலாம். வெண்டிக்காய் வந்து ஒரு 1/2 வேக்காடு வெந்தாலே போதும். அதுக்கப்புறம் நம்ம மீன் போட்டு வேகும் போது கரெக்டாக அது வெந்து வந்துடும். ரொம்ப வேக விட்டிங்கன்னா குழப்பம் நல்லா இருக்காது. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா வரணும். இது ஒரு 10 நிமிஷத்துக்குள்ளே நம்மளுக்கு இது வெந்துடும். நம்ம இப்போ மூடி வச்சிடலாம்.
10 நிமிஷம் கழிச்சிருச்சு. இப்போ நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம். பாருங்க நல்லாவே வெந்து வந்திருக்கு. அரை ஏக்கடு இந்த மாதிரி பச்சை கலர் மாறாம இருக்கணும். இதான் இது பக்குவம். ரொம்ப வேக வச்சீங்கன்னா சதசதன ஆயிடும். டேஸ்ட் நல்லாவே இருக்காது. இந்த பக்குவத்துல நம்ம இதல மீன் ஆட் பண்ணிரலாம். நான் வாங்கிட்ட மீன் தேங்காய் பொற மீன். சூப்பரா இருக்கும். ரொம்ப முள்ளே இருக்காதுங்க. கறி மாதிரி இருக்கும் இந்த மீன். மாதிரி எல்லாத்தையும் போட்டுருங்க. போட்டுட்டு நம்ம லைட்டாக அதை மிக்ஸ் பண்ணி விட்டுருவோம். எங்கள் அம்மா எனக்கு சொல்லி கொடுத்த மீன் குழம்பு கண்டிப்பாக ட்ரை பண்ணி ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். பிடிச்சிருந்துச்சின்னா அந்த வீடியோவை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ மீன் வந்து ரொம்ப நேரம் கொதிக்க வரக்கூடாது. ஒரு 10 நிமிஷம் நம்ம பொரிச்சாலே போதும், மீன் சீக்கிரம் வெந்துடும். இப்போ நம்ம மூடி வச்சு 10 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணி காமிக்கிறேன். பாருங்க 10 நிமிஷம் ஆயிடுச்சு. அருமையாக வந்திருக்கு. ஸ்மெல்லு ரொம்ப நல்லா இருக்கு. சால்னாவும் பக்குவமாக நல்ல கலரு எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. எண்ணெய் கூட கரெக்டாக வந்திருக்கு. பாருங்க இதான் இதோட பக்குவம். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்க இந்த குழம்பு எப்படி இருக்கு. மீன் குழம்பு டிஃப்ரெண்ட்டான டேஸ்ட்ல அருமையாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஏற்கனவே நான் ஒரு மீன் தேங்காய் பால் மீன் குழம்பு நான் போட்டிருக்கேன். அதுக்கப்புறம் மீன் குழம்புன்னு போட்டிருக்கேன். இது 3வது டைப்பு, எங்கள் அம்மாவுடைய டைப்பு. இந்த 3ஐயும் கண்டிப்பாக டேஸ்ட் பண்ணி பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கும் என்னோடய வீடியோ சப்போர்ட் பண்ணதுக்கும் என்னோடய சேனலையும் சப்போர்ட் பண்ணதுக்கும் மிக்க நன்றி. நம்ம இப்போ டிப்ஸ் சொல்ல போகலாம். ஒரு மைண்ட்ல டிப்ஸ் நம்ம கண்டிப்பாக பார்க்குறோம். நம்ம உடம்புல வந்து உஷ்ணம் அதிகமாக இருந்துச்சுன்னா அதுக்காக டேப்லெட்டோ ஜூஸோ நம்ம எடுத்துக்கணும் அவசியமே கிடையாது. நீங்கள் டெய்லி வெறும் வயிற்றில் ஒரு கொஞ்சோன்னு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஒரு வெள்ளி தம்பினோன்னீங்கன்னா உடம்போட ஹீட்டு குறைஞ்சிரும். அது மட்டும் இல்லாமல் ஜம்சா வர கேள்விப்பட்டிருப்பீங்க. ஜம்சா வரைய ஒரு கிளாஸ் தண்ணியில் ஒரு டீஸ்பூன் போட்டு நீங்கள் கொஞ்சம் குடிச்சிங்கன்னா நீங்கள் கலோன் மெயின்டெனன்ஸ் ஆகும், உடம்பு நல்லா கூலிங்காக வச்சுக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் ட்ரை பண்ணியிருக்கேன், அந்த ரிசல்ட்டை தான் உங்களுக்கு நான் சொல்கிறேன். ரொம்ப நல்லாயிருக்கும். இது மாதிரி நல்ல நல்ல வீடியோவில் நல்ல நல்ல டிப்ஸோடு மீண்டும் சந்திக்கிறேன். இந்த வீடியோ பொறுமையாக பார்த்ததுக்கு நன்றி. என் சேனலில் புதுசாக பார்க்குறவங்களா கண்டிப்பாக என் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். மீண்டும் அடுத்த வீடியோவில் சமையலோடு மீண்டும் சந்திக்கிறேன். தேங்க்யூ.